அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் டூவில் லாஸ்ட் இயர் கேட்டதில் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள், பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. அதாவது, தண்ணீர் டேசானாலும் நெருப்பை அணைக்கும். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள், தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும்ங்கிறது சரியான விடை. கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. கார்த்திகை மாதம் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிறை கண்ட மாதிரி அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி சரியான விடை. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீளை தரும். இதில் இணை மூனையை காண்க. இப்போ எதுகைனா உங்களுக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது, மூனைன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பு. கரெக்டு தான். இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிந்த கடிந்தொரார் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியான இணைமோனையாகும். அடுத்தது பாருங்கள், எதிகையினை கண்டறிக. சிரிங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். இதில் உள்ள எதுகை என்ன? எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றுபெற தொடுப்பதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆன்சர் கரெக்டு தான், சிரிங்கி மருங்குங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்க, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது வந்து என்ன வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தொடர் தான். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைங்கிறது ஒரு செய்தி தொடர் வாக்கியமாகும். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இதற்கு விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். இதற்கு ஆப்ஷன் பாருங்க, இயற் சொல் என்பது யாதுங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். என்றும் இடும்பை தருவது எது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. கலங்காது என்ற வேர் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? கலங்காது அப்படின்னா அந்த வேர் சொல்லோட இலக்கண குறிப்பு. இப்போ நம்ம கலங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னா வினையச்சம்னு போட்டிருக்கூடாது. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினையச்சம்னு சொல்றது தான் சரியான விடை, ஆப்ஷன் டி ஆகும். அடுத்த ஒன்று பாருங்க, பொறுத்துக. பொருட்பெயர் எது, இடப்பெயர் எது, காலப்பெயர் எது, சினைப்பெயர் எது? இதற்கு பாருங்க ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம், இடப்பெயர் மாலை இரவு இரண்டாவது, மூன்றாவது பார்த்தீங்கன்னா காலப்பெயர். காலப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, காலப்பெயர் தான் மாலை இரவு. இடப்பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர் நாமக்கல் இதுதான் இரண்டு. காலப்பெயர் வந்து மாலை இரவு, சினைப்பெயர் வந்து முகம் கை. அப்போ பொருட்பெயர் நாற்காலி புத்தகம், இடப்பெயர் வேலூர் நாமக்கல், காலப்பெயர் மாலை இரவு, சினைப்பெயர் வந்து முகம் கைங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. நம்ம முதலே பார்த்துருக்கோம், அதாவது ஆ டு அக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கா வரிசையில் காங்கா சா நாட்டா, அப்போ கக்கா கிக்கி குக்கு கே கே கை கொக்கோ கவு, இது வந்து அதை தெரிஞ்சா தான் நம்ம வந்து அகர வரிசை செய்ய முடியும். இதில் பாருங்கள், திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டு தான், தங்கம் தாழ்பால் தா தா தீ 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 துணை. அதாவது தீங்கிறது அடுத்தது தூவுறதுனால துணைங்கிறது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்து ஒன்று அகர வரிசை தான், உழவு மண் ஏர் மாடு. இதற்குரிய அகர வரிசை ஆப்ஷனில் பாருங்கள், ஆன்சர் கரெக்டு தான் உழவு. இது வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஏர் மாவரிசையில் மண் மாடு. அப்போ சி வந்து சரியான விடை. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்ற கேட்டிருக்காங்க. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. நடத்தல்னா தொழிற்பெயர், நடந்தன்னா பெயரச்சம் வரும், நடந்தும்னா வினையச்சம் வரும். அப்போ நடந்தான் அப்படிங்கிறது தான் நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று ஆகும். சான்றோர் பலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. அதாவது சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே என்று இடம்பெற்ற நூல் புறநானூறுங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக. மலையூர் காட்டூர் மருதூர்
மணிப்பூர் இதில் பொருந்தா சொல் எந்த சொல் இதில் மணிப்பூருங்கிறது பொருந்தாத சொல்லாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல் வில் விண்டு அதாவது வில் விண்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன காற்று வகை இது வந்து பார்த்தீங்கன்னா சுழல் காற்று அப்படிங்கிறது ஆப்ஷன் பி சரியான விடை. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிழைகள் திரிய அந்த ஒருமை பன்மையோடு பார்த்தீங்கன்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படிங்கிறது தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது என்ன பண்ணும்? இதற்கு ஆன்சர் கரெக்டு தான், அது கத்தும் கர்ச்சிக்கும் மலரும்லாம் தவறு. எருது வந்து எக்காலமிடும் அப்படிங்கிறது சரியான விடை. அங்கை இதை வந்து பிரித்தெழுதுக. சரியாக பிரிக்கும் முறை என்ன? அங்கை அப்படின்னா என்ன? சரியா நம்ம எப்படி பிரிப்போம்? ஆன்சர் கரெக்டு தான், அகம் கூட்டல் கை தான் அங்கை அப்படிங்கிறது. அடுத்த ஒன்று வலுவு சொல்லற்ற தொடர் எந்த தொடர்? இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லையும் பழைய குவஸ்டின்ல குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான், வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார்? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலருங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? எந்த சித்தர் வந்து இந்த பாடலை பாடினார்கள்? ஆன்சர் கரெக்டு தான், எந்த சித்தர்ன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தருங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? சித்தர்களிலேயே ஆதி சித்தர் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. திருமூலர் அப்படிங்கிறது சாரி ஆமாம் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலருங்கிறது சரியான விடை. எழுதாத பாடல் என்னவென படுகிறது? எழுதாத பாடல் என்னவென அழைக்கப்படுகிறது? எழுதாத பாடல் வாய்மொழியாக வந்து அப்படின்னா அது என்னன்னு சொல்லும்? நாட்டுப்புற பாடல் என அழைக்கிறோம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. குறவஞ்சி என்பது என்ன வகை இலக்கியம்? ஆப்ஷனில் பாருங்கள், ஆன்சர் கரெக்டு தான், குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டுங்கிறது நமக்கு தெரியும். தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவர் ஆன்சர் கரெக்டு தான், மதுரை சொக்கநாதருங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. வீரமா முனிவர் இயற்றிய நூல் எந்த நூல்? இதில் நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம், தேம்பாவணினாவே வீரமா முனிவர் ஞாபகம் வந்துடுவார். தேம்பாவணியை இயற்றியவர் வீரமா முனிவராவார். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருங்கிறது சரியான விடை. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசை மாமுனிவருங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடையாகும். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறுங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று, இதை வந்து நெடுந்தொகை என்று மலைப்பர். பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதில் வந்து எது சரி எது தவறுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், மூன்றை தவிர 1, 2, 4 சரிங்கிறது சரியான விடை. இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று, பட்டுத்தொகை நூல்களில் வராது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் வந்து அவர் வந்து கம்பராமாயண இடலை என்ன அவர் அழைத்தார்னா ராமாவதாரம் என்று அழைத்தார். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் புகன்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வழி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ அப்படின்னு வர்ணித்தவர் ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் சி கம்பருங்கிறது சரியான விடை.
பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? திருக்குறளை எதுவுமே இல்லாதது கிடையாது என்று புகழ்ந்துரைத்தவர் பாரதிதாசன்கிறது சரியான விடை. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடிய நூலகத்தை தேர்ந்தெடு. அது எந்த நூலகம்? நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்ங்கிறது சரியான விடையாகும். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? இதில் பார்த்தீங்கன்னாவே கம்பராமாயணம் கேள்வியே ஒரு நாலு கேள்வி வந்திருக்கு. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என்று கூறியவர் கோசலைங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எந்த இடம்? ராமலிங்க அடிகளாரின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தகோட்டம்ங்கிறது சரியான விடை. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடை. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் முத்துலட்சுமி அம்மையார், அவங்க ரிலேட்டடாக ரெண்டு கேள்வி வந்திருக்கு. இணையளவு போதா சிறுபுல் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடையலை இயற்றியவரை காண்க. அவரு யார் சொன்னா ஈஸியா இது வந்துடும். இணையளவு போதா சிறுபுல் நீர் அப்படின்னு அந்த அறிவியல் அணுகுமுறையை கூறியவர் கபிலருங்கிறது சரியான விடை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு இந்த வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல புறப்பொருள் வெண்பா மாலைங்கிறது சரியான விடை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகள்ல என்னவென காணப்படுகிறது? மதுரைங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல மதுரை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் என்னென்ன? அதாவது பெருஞ்சித்தனார் அவருடைய இதழ்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம பார்த்தா தான் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம், இது வந்து பெருஞ்சித்தனாரின் இதழ்களாகும். அடுத்த ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு. ஊபேசா பற்றியான தொடர். ஊபேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரன். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடையை அச்சில் பதிப்பித்தார் ஊபேசா மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். இதில் நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவருங்கிறது தவறான கூற்று. சீவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி, இது எழுதவங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞருங்கிறது சரியான விடை. நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். தொடர்ந்து அவர் ரிலேட்டடாகவே கேள்விகள் இரண்டு இருக்கு. அடுத்தது பொறுத்துக சிறுகதை ஆசிரியர்கள், அவர்கள் எழுதிய சிறுகதைகள். கமலாலயன் எழுதியது என்ன? பீசா குப்புச்சாமி, இது நம்ம பார்த்ததான் எய்த்தில் வருது. சு சமித்திரம், வண்ணதாசன், இதற்குரிய சரியான விடை என்ன? ஆன்சர் கரெக்டு தான், பார்த்துடலாங்க. கமலாலயன், உனக்க படிக்க தெரியாது, இது டைரெக்டாக கேட்டிருக்காங்க. பீசா குப்புசாமி, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். அதே மாதிரி சு சமித்திரம் அவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா காகித உறவு, வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தேவ தந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? இதில் நம்ம தேவராட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம்லாம் லெசனில் படிச்சிருப்போம். தேவ தந்துபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன்ங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. கடைசி ஒன்று, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? இது பழைய புக்கில் இது எழுதியிருப்பார் கண்டிப்பாக. மு வரதராசன்கிறது சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் குரூப் டூவில் 2020 கேட்கப்பட்ட 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரீகாலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.